நற்செய்தி வாசகம். புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி, அதிகாரம் 9, இறைவார்த்தைகள் 32, தொடக்கம் 38. அக்காலத்தில் பேய் பிடித்து பேச்சிழந்த ஒருவரை சிலர் இயேசுவிடம் கொண்டு வந்தனர். பேயை அவர் ஓட்டியதும் பேச இயலாத அவர் பேசினார். மக்கள் கூட்டத்தினர் வியப்புற்று, இஸ்ரேலில் இப்படி ஒருபோதும் கண்டதில்லை என்றனர். ஆனால் பரிசேயர், இவன் பேய்களின் தலைவனை கொண்டு பேய்களை ஓட்டுகிறான் என்றனர். இயேசு நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார். எங்கும் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோதும் அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல அலைக்கழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். அப்பொழுது அவர் தம் சீடரை நோக்கி, அறுவடை மிகுதி, வேலையாள்களோ குறைவு, ஆகையால் தேவையான வேலையாள்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை: இயேசு நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார். அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்து வந்தார். விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றி வந்தார். திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல அலைக்கழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள் என்று இன்றைய நற்செய்தி வாசகம் கூறுகின்றது. இயேசு ஒவ்வொரு ஆன்மாவையும் மீட்டெடுக்க வேண்டும் என்பதில் தீவிர ஆர்வம் கொண்டிருந்தார். இந்த ஆர்வமே அவரை நகர்கள் சிற்றூர்கள் எல்லாவற்றையும் சுற்றி வரச் செய்தது எனலாம். அது மட்டுமல்லாமல் தொழுகை கூடங்களில் போதிக்கவும், விண்ணரசை பற்றி கற்பிக்கவும், மக்களின் நோய் நொடிகளை குணப்படுத்தவும் செய்தது அவர் கொண்டிருந்த அந்த ஆர்வமே ஆகும். அந்த ஆர்வமே அவருக்கு சக்தியை கொடுத்தது. தனது பணியை செய்து முடிக்க அவரை உந்தி தள்ளி கொண்டிருந்தது. எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த ஆர்வமே மக்கள் மேல் பரிவு கொள்ள வைத்தது. பெரும் திரளான மக்களை கண்டார். அவர்களின் உள்ளங்களை பார்த்தார். அவர்களை ஆயரில்லா ஆடுகளாக அடையாளம் கண்டார். எனவே அவர்களுக்கு தாமே நல்ல ஆயராக இருக்க முன்வந்தார். இவ்வாறு நல்ல ஆயராக இருந்து அவர்களின் உடல் உள நோக்காடுகளை நீக்கி அவர்களை தமது புதிய ஆட்சியில் கொண்டு வர துணிந்து நின்றார். இயேசுவின் இந்த பணியை இரண்டு வகைகளிலே நாம் சிந்திக்கலாம். ஒன்று, இயேசு நல்ல ஆயராக எனக்கும் இருக்கிறார். என்னுடைய நோய் நோக்காடுகளையும் அவர் நீக்கி வைக்கின்றார். என்மேல் பரிவு கொள்ளுகின்றார். பலவற்றை கற்பிக்கின்றார். என் உள்ளத்தையும் அவர் ஆய்ந்து பார்க்கின்றார். என் உள்ளத்தின் சுமைகளை, அவலங்களை அவர் பார்த்து அவற்றில் இருந்து என்னை வெளியே அழைத்து வருகின்றார். அன்பும் உண்மையும் நீதியும் அமைதியும் கொண்ட அவரது புதிய ஆட்சிக்குள் என்னையும் அழைத்து செல்லுகின்றார். இதை அன்றாட வாழ்வில் நாம் உணர்ந்து கொண்டு அவருடைய மேய்ச்சலில் எப்பொழுதும் இருக்க நாம் பிரயாசைப்பட வேண்டும். இரண்டு, நல்ல ஆயராக நாமும் இருக்க வேண்டும். எம்மிடம் ஒப்படைக்கப்பட்டவர்களை பசும் புத்தரைக்கும் குளிர்ந்த நீரோடைக்கும் அழைத்து செல்லுகின்ற நல்ல ஆயர்களாக இருக்க முன்வர வேண்டும். அவர்களை அன்பு செய்ய வேண்டும். அவர்கள் மேல் பரிவு கொள்ள வேண்டும். அவர்களின் உள்ளங்களில் இருப்பதை கண்டறிய வேண்டும். அவர்களின் சுமைகளை இறக்கி வைக்க முன்வர வேண்டும். இவற்றை செய்ய இயேசு கொண்டிருந்த அந்த ஆர்வத்தை நாமும் கொள்ள வேண்டும். இந்த ஆர்வமே எம்மை இயக்கும் சக்தியாக இருக்க வேண்டும். கோயில் வழிபாடுகளோடு எமது பணிகளை நிறைவு செய்து கொள்ள முடியாது. எம்மிடம் தேடி வருபவர்களை மட்டும் கண்டு அவர்களோடு எமது பணியை நிறுத்திவிட முடியாது. அப்படிப்பட்டவர்கள் நல்ல ஆயர்களாக இருக்கவே முடியாது. செபம்.
ஆண்டவரே, உமது பணியை செய்ய வந்துள்ள எங்களையும் நல்ல ஆயர்களாக ஆக்கியருளும். ஆமென்.